அந்தும் பிள்ளை எனக்கு இல்லை இந்த ஆயிலையானாக கண்ணியே ஐயா பிள்ளையில் கவலை கொண்டு முத்து போல கண்ணீர ஐயா முகங்கள் எல்லாம் வடிப்பா முகங்கள் எல்லாம் வடிப்பாளா ஆறாக கண்ணீர் அவ அங்கமெல்லாம் வடிப்பாளா அப்பா பகலம் போல கண்ணீரை கண்ணீர பக்கமெல்லாம் மண்ணா என்ன மண்ணா பாவம் செய்தோம் இதுவரைக்கும் குழந்தை இல்ல குழந்தை இல்லை ஆண்டிகள் அடித்தோமா அடித்தோமா அந்த நரை ஏசிட்டோமா அண்ணா பிச்சை என்று வந்தவரை யாரும் பின்னால் வர சொன்னோம் அண்ணா அண்ணம் என்று வந்தவர் நானும் அடுத்து வர சொன்னேன் நானும் குறைக்கலையானும் குறைக்கல நகக்கண்ணி குறமாற கலக்கலைய மண்ணா குறமறக்கா தாயாருள்ள பிள்ளைகளே பாதகத்தினாக கண்ணி தலையில் எட்டி அடித்தோமோ உள்ள பிள்ளைகளே அண்ணா மண்டையில கொட்டிட்டோம் ஐயா என் கணவராச மண்ணா அண்ணா என்ன மண்ணா பாவம் செய்யறோ ஐயா என்ன மண்ணா பாவம் செய்யறோ இதுவரைக்கும் குழந்தை அதாவது அரங்கிளியாலான நாகக்கண்ணியானவா வந்தா என் கணவா ராசமன்னவா மன்னவா பாதகத்தி சண்டாளி யாருக்கு இதுவரைக்கு என்ன பாவம் செய்தேனோ செய்யலையா செய்யலையா ஐயா என்ன வைப்பாருடைய அடைக்கலத்தை வயிறறிய செய்தோமா இல்லையே கன்றுக்கு பால் விடாமல் கறந்து வித்தமா அந்த தோஷம் கிடையாத ஐயா என்ன இந்த ஆயிலையால் அருங்கிலியாலாகப்பட்ட நாகக்கண்ணி நாகக்கண்ணி இதனால இதுவரைக்கும் வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோஷம் இருக்குமா அதுவும் கிடையாத வேற என்ன ஐயா தாயாரெல்லாம் பிள்ளைகளை நாகக்கண்ணி தலையில ஏற்றி அடித்தோமா மாதாவெல்லாம் பிள்ளைகளை மண்டையில கொட்டிட்டேனா சுவாமி அதையும் யாருக்கு என்ன செய்தோமோ இந்த இதுவரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லையே மன்னவா அதாவது ஐயா நாகக்கண்ணி அழுது குழம்பும் போது நாகராஜன் சொன்னார் அம்மா கோட்டையில பெண் பறந்தாலே என்னைக்கும் தலையில போட்ட விதி தப்பாது போட்ட பங்குதான் கிடைக்கும் அரிய பங்கு கிடைக்கும்னா கிடைக்கவே இல்லை அன்று எழுதினவன் என்னைக்கும் அடித்தெழுத மாட்டான் பிறக்கும் போதே தலையில் எழுதியிருப்பான் இன்னாருக்கு என்னவென்று எழுதி வைத்தவன் மூடம் கிடையாதம்மா அம்மா ஏ நாகக்கண்ணி பிள்ளை இல்ல பிள்ளை இல்லங்கேத்த அப்படி என்ன பிள்ளை இல்ல மன்னா நால ஒரு காலத்துல வாழ்ந்திருந்து இருவேறும் வை உந்தம் சேருங்காலம் நமக்கு வழி அனுப்ப குழந்தை இருக்கா சுவாமி சேர்ந்திருந்து இருவேறும் சிவலோகம் சேருங்காலம்
நமக்கு சேந்தனுப்ப குழந்தை இல்லையே மன்னவா மன்னாத்த கரையோரோ அங்கம் கரைக்க அங்கம் கரைக்க ஊராட்டம் அங்கம் கரைக்க வைகுந்தம் ஜருங்காலோ குழந்தையில் சேந்திரந்து இருவேரோ சிவலோகம் ஜருங்காலோ நம்மளை சேந்தனுப்ப குழந்தையில் இந்த பிள்ளை இல்ல வாசலுக்கு வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டார் வரவே மாட்டார் பிச்சை கூட வாங்க மாட்டார் வாங்க மாட்டார் முதல இல்ல வாசலுக்கு 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 மறையோர்கள் வரவே மாட்டார் வரவே மாட்டார் வாசலுக்கு வாசலுக்கு மறையவர்கள் வரவே மாட்டே ஓ ஏ அம்மா நாகக்கண்ணி என்ன நாளா எதுக்காகமா பிள்ளை இல்ல வாசலுக்கு பெரியவர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லுதியே என்ன விவரம் ஐயா அந்த காலத்து பண்டாரங்கள்லாம் ரொம்ப விவரமா இருந்தான் அப்படி என்ன செஞ்சாம்னு கேளு அந்த காலத்து பண்டாரங்கள்லாம் வீடு வீடா போய் பிச்சை வாங்க போவான் பிச்சை வாங்க போகும்போது அந்த வீட்டில் புள்ள சத்தம் கேட்கான்னு பார்ப்பான் புள்ள சத்தம் கேட்டாத்தா அம்மா ஏ அன்னபூரணி உன் கையினால கொஞ்சம் அன்னம் படுத்த ஏயா அவ வீட்டில் புள்ள சத்தம் கேட்டாத்தான் அன்னபூரணி அது ஆயிம்மா அதே அவ வீட்டுல பிள்ளை சத்த கேக்கலன்னு வச்சுக்கோ இவன் நினைப்பான் இந்த பாதவத்தி சண்டாளி கறி முடிவா போன பிறவியில யாருக்கு என்ன பாவம் செஞ்சாலும் இப்பறவியில பிள்ளை இல்லாம இருக்கா இந்த கறி முடிவா கையால நம்ம பிச்சை வாங்கினோம்னா அவளை பிடித்த தோஷம் அவனையும் பாதி பத்து பிடிக்கும் அரச பிடிச்சது வேமையும் சேர்த்து பிடிக்கும்ல பிள்ளை இல்லாத கையினால பிச்சை வாங்கினோம்னா அவளை பிடித்த தோசும் நாமளையும் பாதி பத்தி பிடிக்கும் இந்த மதலை எல்லா வாசலுக்கு மறையோர்கள் வரையமா மனக்கவலை அடைந்தல்லவோ மங்கையானனாக கண்ணி மங்கையானனாக கண்ணி அவள் அழுது மெல்ல புலம்புகிறாள் மலடா நாட்டில் வேறொரு மலடு இல்லை ஐயா வாசலில ஒரு மரந்தான் வாழ மரம் மலடா போச்சு முத்தத்தில ஒரு மரம் முருங்க மரம் மலட போச்சுல ஒரு மரந்தா கொள்ளையில ஒரு மரந்தா குளவாலையும் மலட போச்சு மன்னா திருவாரியில ஒரு மரந்தான்
मर मलडो नव नगर नागमुड़ी रासमूड वैतम अदा पावि वैत मरम पालूड पालूड मंज वैता पिंजर मणल ओट अंदिर ओड पलड़ी मना मलड़ी மன்னவா வாசலிலே வைத்த மரம் வாழமரமும் மலடாகி விட்டது கொள்ளையிலே ரெண்டு மரம் என் குளவாளையா காய்க்கக்கூடிய மரம் குளவாளையும் மலடா போச்சு தெருவதிலே வைத்த மரம் என் தென்னை மரமும் மலடாகி விட்டது என் கூட வச்ச மரமெல்லாம் குளகுளையா காய்க்கி ஆமா நீ வச்ச மரம் என்ன ஆச்சு இந்த குடத்துக்கார ஓமடிவான் சொன்னா என்ன சொன்னா ஓமடிவான் அவன் சொன்னா பாறையில கொண்டு வைக்கணும் தென்னமரத்தை ஏ வாவி அவன் கேடுகார பாய் கேடு பண்ணி விட்டுட்டானே உன்னை இவன் பேச்ச கேட்டு ஆமா யா அண்ணே மத்தளம் பாறையில ஒண்டி வெச்சிட்டான் எங்க தென்னமரத்தை அங்க மத்தளம் பாறையில வச்சா அப்புறம் எங்க பாறையில வச்சா எங்க வேர் ஓடும் எங்க பாளைய தள்ளும் அட வாவி நீ ஏங்கட்ட கேட்டிருக்க கூடாதா அரங்கிலியா அம்மா அப்படி சொல்லுத என்ன என்ன ஏ பெண்ணே நாக கன்னி என்ன ஐயா மண்ணா புள்ளை இல்லாத சாதம் புதுவா தோணுது புதுவா தோணுத மதலை இல்லாத சாணம் மருந்தா இருக்கு அப்படினா ஆமா அப்போது மனக்கவலை கொண்ட அழுது விளம்புகிறா மங்கையான நாக கன்னி ஆமா பார்த்தா நாகராஜன் என்ன ஏ அம்மா நாக கன்னி நாக கன்னி எதுக்கு இப்படி அழுது விளம்புத பட்டத்தோடு மலை ஒளியனும் பருவத்தோடு நெல் விதைக்கணும்னா அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லி வச்சாங்க ஓரட்டில் வளராத வளர்ப்பும் ஈரட்டில் படியாத பாடமும் மூகட்டு இருபத்தி நாலில் பாராத மனமும் நாலெட்டு முப்பத்தி ரெண்டில் பெறாத குழந்தையும் ஐயெட்டு நாற்பதில் அகம்பொருள் சேர்க்காத உடலும் ஆறெட்டு நாற்பத்தெட்டு பேரம்பேத்தி எடுக்காத திரேகமும் ஏழெட்டு ஐம்பத்தாறு வயசுக்குள்ள காய் வெட்டிய கட்டிடணும் காசிக்கு பேரணும் அந்த நாகராஜனுடைய இடத்திலே நாகக்கன்னி சொன்னா மன்னவா மன்னவா எனக்கோ வயசு
ஆயிக்கொண்டே போகுது, பிள்ளை இருக்க மாதிரி தெரியல. மண்ணா உலகத்துல மூகட்டி 24 வயசுல கட்டிடணும் இருக்கான். 4-32 வயசுல பிள்ளை முகம் பாத்திரணும். பிள்ளை முகம்னா எந்த பிள்ளை முகம்? அவன் வீட்டுல பிள்ளைய பாக்கணும். அதான பக்கத்து வீட்டு பிள்ளைய மோத போய் பாத்துறாம 5-40 வயசுல அகம்பொருள் சேர்க்கணும். அகம்பொருள்னா நீ அகம் நினைச்சிடாத. 40 வயசுக்குள்ள நாம எவ்வளவு சம்பாத்தியம் அனுதமோ அதுதான் சம்பாத்தியம். ஐயா அதுக்குத்தான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, காத்து அடிக்கையிலேயே தூத்திக்கிடணும், கதவு இருக்கையிலேயே மூடிக்கிடணும். அதுக்கு என்ன முடியும்? அவன் விதி. ஐயா ஆயிலையாளாகப்பட்ட நாகக்கண்ணி சொன்னா, மன்னவா உங்களுக்கு வயசுத்தனை, எனக்கு வயசுத்தனை. மன்னவா எனக்கு பிள்ளை இருக்குமா இல்லையான்னு தெரியல, அதனால நான் சொல்லுவத கேளுங்கோ. மண்ணோ கண்ணு புளியமாரோ, கண்ணு புளியமாரோ, சவுரோடும் அலமாரோ, கண்ணீழகாயாமல் கண்ணீழகாயாமல் அவரோடு என்னவாள். வந்துட்டா ஆணை சடைத்துதா, அடிக்கடையில் காளா, குதிரை சடைத்துதா, கொட்டகையில் காளா, மாடு சடைத்துதானா, மந்தையில காளாரு, ஆடு சடைத்துதா, ஆட்டு கடையறில காளாரு, கோழி வந்து சடைத்துதானா, சடைத்துதானா. கோழி குப்பையில காளாரு, பாங்கினர பஞ்சோம், ஐயோ பஞ்சோம் அம்மு, யாரும் பாவி ஜடைத்தனால் அருங்கினரோ பஞ்சோம், ஐயா அப்போ அருங்கிலியா நாக கண்ணி. மன்னா ஏழோடு பிறவி எடுத்தாலும் பெண் பிறவி பிறக்க கூடாது. நான் பெண்ணாக பிறக்கும் முன்னே மண்ணாக பிறந்திருந்தும் சொன்னா, மாணிக்க குளமுதித்த மணிமகுடம் தரித்த வேளார்குமார் எடுத்து சென்று மண்பாண்டமாக செய்து இந்த மாநிலத்துல வித்திருப்பாங்களே, இந்த மாநிலத்துல விற்கும் போது இந்த குப்பனாபுரம் முப்புடாதி வாசலியில ஒரு பால்கோடமா வந்து இருப்ப, மண்ணாக பிறக்கும் முன்னால் மரமாக பிறந்தேன், மரமாக பிறந்திருந்தா ஐயா விஸ்வகுலத்தார் எடுத்து சென்று அண்ணா கோயிலுக்கு நானும் கதவா கதவா நான் குடியிருக்க. கண்ணி எங்க நவ நாகராஜா, என்னுடைய வார்த்தை கேளு, மரமா பிறக்கும் என்ன கல்லாக பிறந்து நில்ல, கல்லாக பிறந்திருந்த கருமர் அவர் எடுத்து சென்று
என்ன கல்சிலையா செய்தல்ல என்ன திருச்செந்தூர் முருகன் சிலையாக வைத்தரும் என்ன காப்புந்தேனும் என்ன காப்புந்தேனும் சுவாமி இளநீரால் அபிஷேகமோ பேர் கையெடுத்து அறிதொழுது வணங்குவாரே அருங்கிலியானாக கண்ணீர் போல் கண்ணீர முகங்கள் எல்லாம் அடிப்பாளாம் ஏ அம்மா நாக கண்ணி யாருக்கு என்ன பாவம் செய்தமோ இப்பறவியில பிள்ளை இல்லாம இருக்கும் அதனாலே செய்த பாவத்துக்கு புண்ணியத்தை செய்யணும் புண்ணியம் என்ன புண்ணியம்னு சொன்னா தான தர்மத்தை செய்யணும் உலகத்துல அள்ளி கொடுப்பது தானம் கேளாமல் கொடுப்பது தர்மம் இந்த உலகத்துல 1008 வகை தானங்களும் 32 வகை தர்மங்களும் இருக்கு ஆமா ஆமா உலகத்துல தானத்திலேயே சிறந்த தானம் தானத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம் கண் தானம் மண் தானம் மனதானம் பணம் தானம் ஆமா எல்லா தானமும் இப்படி கொடுப்பாங்களே உறுப்பு தானமும் கொடுக்காங்கப்பா நீ 5-6 அள்ளி கூட அப்போ ஒரு 5-6 கொடு வாவெலும்பு கனமா இருக்கு தூரு காசா இருக்கு சீக்கிரம் போனும்ல ஒரு மாசத்துல ஒரு பானை உடஞ்சாதானா அடுத்தாப்புல பானை வாங்குவா 4 வருஷம் ஒரு பானை வச்சிருந்தானா இவனுக்கு துட்டம் கிடைக்கும் அப்படி கேளு சின்னியா உலகத்திலேயே தானத்திலேயே சிறந்த தானம் போதும் என்று சொல்லக்கூடிய தானம் அன்னதானம் மட்டுமே இதை கொடுத்தாயா போதும் போதும் சொல்லுவாங்க ஏ அம்மா ஏ ஐயா ஏ அம்மா போதும் ஏன்னா ஏ சார் போதும் ஏயா பொறு பொறு ஏ மாறி இல்ல ராஜா இல்ல பொறு வத்த குழம்பு ஏ சாம்பாரு ஐயோ எல்லாம் வெறுத்துடுதே ஏயா உலகத்துல உலகத்திலேயே போதும் என்று சொல்லக்கூடிய தானம் அன்னதானம் மட்டுமே ஆமா அதனாலே பார்த்தா நகராச நாக கண்ணி தானதி செய்ய வேணும் என்று எப்பா காதத்திற்கும் காதவழி காதவழி கல்மண்டபம் கட்டி வைத்தார் கல்மண்டபம் கட்டி வைத்தார் தூர துளை சுமப்பவர்க்கு தூரவழி சுமப்பவர்க்கு என்ன தூர துளை சுமப்பவர்க்கு சுமப்பவர்க்கு சுமைதாங்கி கட்டி வைத்தார் கட்டி வைதா அண்ண சத்தீரங்கள் கட்டி வைத்தார் சத்தீரமும் கட்டி வைத்தார் பச்சளம் குழந்தைகளுக்கு பச்சளம் குழந்தைகளுக்கு என்ன பச்சளம் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பா
நீ மண்டவமா எவ்வளவோ தான தர்மத்தை செய்தாங்க. என்ன அப்படிக்கும் அவர்களுக்கு ஏந்தும் பிள்ளை இல்லை. பார்த்தான் நாகராஜன் நாகக்கண்ணி, ஐயா எவ்வளவோ காசு பணம் செலவழித்து நமக்கு கை குழந்தை இல்லை. கை குழந்தை இல்லாத காரணத்தாலே பகவானை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்று நாம இறைவனை நினைத்து இனிய தவமான செய்ய வேண்டும் என்று நாகராஜன் நாகக்கண்ணி இமயமலையினுடைய அடிவாரத்திலே வந்து ஓம குளிய வெட்டி ஆமை ஓட்டு பழக போட்டு ஆயிரம் முழ கம்ப வைத்தான். அந்த ஆயிரம் முழ கம்பத்துக்கு மேலாக கனத்த செப்பு குடத்தை வைத்து செப்பு குடம் மேலாக என்ன செய்தான், மாங்குளையை முறித்து வைத்தான். சரி, அடுக்கடுக்காக புஷ்பங்களை வைத்து நாகராஜனுக்கு அண்ணே அரைக்கு மேல மனித உருவம், அரைக்கு கீழே நாக உருவம், வாலை நீட்டுமே. அரைக்கு மேல மனித உருவம், அரைக்கு கீழே நாக உருவம்னா இடுக்கு இடுப்புக்கு கீழே காலு கிடையாது, வாழ்தான் இருக்கும், வாழ் நீளுது பாரு. அதனால உடனே பார்த்தான் நாகராஜன் ஒரு எலுமிச்சங்கனிக்கு மேலே செவ்வரளி புஷ்பம், செவ்வரளி புஷ்பத்துக்கு மேலாக செவந்த கோழி முட்டை, கோழி முட்டைக்கு மேலாக குண்டூசியை ஊண்டினான். அந்த குண்டூசிக்கு மேலாக நாகராஜனுடைய வால் முனை எடுத்தான், ஊசி முனையிலே வைத்தான். அவனுடைய வாளோ மேல இருக்க தலையோ மரத்துல வவ்வால் எப்படி தொங்குற மாதிரி இருக்கலாம், தலைய மேல பிடிச்சிருக்கும், கால கீழே ஓட்டிருக்கும். அது உங்க ஊரு சுரண்ட வவ்வா, கிழட்டு வவ்வால் தான் அப்படி தொங்கும். பிறவி உங்க ஊரு வவ்வா எப்படி தொங்கும், எங்க ஊரு வவ்வாலாம் கால மேல பிடிச்சிருக்கும், தலையை கீழே போட்டு அதுக்கு கால பிளம் இல்ல. ஆமா, அப்ப உங்க ஊரு வவ்வாலுக்கு தலையில பிளம் இல்ல கிடையாது. ஏயா, அதாவது பார்த்தான் நாகராஜ மன்னன் வால் முனை எடுத்து கால மேல வைத்தான், வால் முனை ஊசி முனையிலே வைத்து அவன் வாளோ மேலிருக்க தலையோ கீழிருக்க வவ்வால் போலே தொங்கி கொண்டு அண்ணா ஆகாரத்தை வருத்தான், ஊன் உறக்கமச்சான். ஐந்தலத்தை நெஞ்சில் வைத்த அரகர சம்போ மகாதேவா, நமக்கு பிள்ளை வரம் தர வேண்டும் அப்படின்னு இறைவனை நோக்கி பாட ஆரம்பிச்சுட்டான். என்ன சொன்னா, என்ன சொன்னா, ஐயா அகிலமெல்லாம் படியளந்த சம்போதங்கரா, அகிலமெல்லாம் படியளந்த சம்போதங்கரா, சம்போதங்கரா அடியே என்னோட தவசை பாரும் சம்போதங்கரா, சுவாமி அடியே என்னோட தவத்தை பாரும் சம்போதங்கரா.